மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்த அந்த காப்பகத்தின் நிர்வாகியை போலீசார் கைது செய்திருக்காங்க. இந்த மாதிரி நபர்களெல்லாம் வந்து கண்டிப்பாக மனித பிறவியில் சேர்க்கவே கூடாதுங்க. ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள்கிட்ட போய் உங்களோட இந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்டீங்கன்னா அப்போ உங்களுடைய மனது எவ்வளவு ஒரு மோசமான மனநிலையில் இருக்கீங்க, உங்களால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு செய்தி தான் இப்போ சமூக வலைதளத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குங்க. சென்னை திருப்பூரூர் அருகே இயங்கி வரும் காப்பகத்தில் தங்கியுள்ள மன வளர்ச்சி குன்றிய பெண்கள் மற்றும் அவர்களின் உறவினர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நிர்வாகியை தற்போது போலீசார் கைது செய்திருக்காங்க. பின்னர் அந்த காப்பகத்தை பூட்டி அதிகாரிகள் சீர் வச்சிருக்காங்க. திருப்போரூர் அருகே பனங்காட்டுப்பாக்கம் என்ற இடத்துல அன்பகம் என்ற பெயரில் மனவளர்ச்சி குன்றியோர், ஆதரவற்றோர், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கான காப்பகம் ஒன்று செயல்பட்டு வந்துட்டுருக்கு. கடந்த 1999 ஆண்டிலிருந்து இந்த காப்பகம் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. சென்னையைச் சேர்ந்த பே வீரமணி, இவருக்கு வயது 72, இவர் தான் இந்த காப்பகத்தை நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. இங்கே பெண்கள், முதியோர், மனவளர்ச்சி குன்றியோர் என 67 பேர் தங்கியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த காப்பகத்தின் உரிமையாளர் வீரமணி அங்கு தங்கியுள்ள பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவும் செய்திருக்காங்க. இது வைரலாக பரவியிருக்கு. இந்த பதிவின் அடிப்படையில் தான் செங்கல்பட்டு சமூக நலத்துறை ஆர்வலர் வசந்தகுமாரி அளித்த தகவலின் பேரில் தாம்பரம் கோட்டாட்சியார் செல்வகுமார் அவர்கள் விசாரணை நடத்தி அந்த புகாரில் உண்மை இருப்பதை கண்டறிந்து இதையடுத்து செங்கல்பட்டு மாவட்ட போலீஸ் எஸ்பிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் நேற்று முன்தினம் அதிகாலை 3 மணி அளவில் வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் அந்த காப்பகத்தில் திடீர் சோதனை நடத்தினாங்க. அங்கிருந்தவர்களிடம் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் மனவளர்ச்சி குன்றிய பெண்களுக்கு அந்த காப்பக உரிமையாளர் மற்றும் அந்த மனவளர்ச்சி குன்றிய பெண்களை பார்க்க வரக்கூடிய உறவினர்களுக்கும் காப்பக நிர்வாகி வீரமணி பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவருடைய வீட்டிற்கு சென்ற போலீசார் வீரமணியை நேற்று காலை 8 மணி அளவில் காப்பகத்திற்கு அழைத்து வந்து அங்கே வீரமணி கிட்ட மாமல்லபுரம் போலீஸ் டிஎஸ்பி ஜெகதீஸ்வரன், திருப்போரூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் காப்பகத்தில் இருக்கும் பெண்களுக்கும் அவர்களை பார்க்க வரும் உறவினர்களுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து காயார் போலீசார் காப்பக நிர்வாகி வீரமணியை கைது செஞ்சிருக்காங்க. இதையடுத்து இந்த காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த 32 பெண்கள், 27 ஆண்கள் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகள் மனவளர்ச்சி குன்றியோரை மீட்டு மாவட்டத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காப்பகங்களுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வச்சிருக்காங்க. முன்னதாக அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. இதனிடையே அந்த காப்பகத்தை செங்கல்பட்டு கலெக்டர் ராகுல்நாத், செங்கல்பட்டு எஸ்பி சாய் பிரணீத் ஆகியோர் பார்வையிட்டாங்க. பின்னர் கலெக்டர் ராகுல்நாத் நிருபர்கள்கிட்ட என்ன சொன்னார்னா, பெண்களிடம் தவறாக நடந்த காப்பக நிர்வாகியை கைது செய்திருக்கோம். இந்த காப்பகம் அரசு மேய்க்கால் புறம்போக்கு நிலையத்தில் எந்தவித உரிமமும் இல்லாமல் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு இருக்கு. இங்குள்ள மனநலன் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மனநல மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவாங்க. முதியோர், ஆதரவற்றோர் அவங்க எல்லாத்துக்குமே அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வேறு காப்பகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவாங்க. இந்த மாதிரி அவர் வந்து பத்திரிகை நிருபர்கள்கிட்ட சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த நிர்வாகிகிட்ட மேல்கட்ட விசாரணை மேற்கொள்ளப்படும். அந்த விசாரணையில் அவர் பற்றினா இன்னும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிற முழு தகவல் வந்தால் அவருக்கு உரிய தண்டனையை நாங்கள் வாங்கி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த காப்பக நிர்வாகி வீரமணியை உத்திரமேரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி செங்கல்பட்டு சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. உறவினர்களிடம் விசாரணை, இந்த காப்பகத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கியுள்ள நிலையில் அவர்களின் உறவினர்கள் இங்கு வந்து 2 அல்லது 3 நாட்கள் தங்கி அவர்களுடன் இருந்துவிட்டு செல்வாங்க. அவர்களின் ஏழ்மை நிலையை பயன்படுத்தி அவ்வாறு அவங்க வரக்கூடிய அந்த 1-2 நாட்கள் தங்கி சென்ற பெண்களிடமும் ஆசிரம நிர்வாகி வீரமணி பாலியல் தொல்லை கொடுத்ததாக சில போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் அந்த உறவினர்கள் யார் என்பது குறித்து விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க. பப்ளிசிட்டி வேண்டும். காப்பக நிர்வாகி வீரமணியை போலீசார் அவரது வீட்டிலிருந்து அழைத்து வந்து காப்பகத்தில் வைத்து விசாரணை நடத்தியிருக்காங்க. மருத்துவ பரிசோதனைக்காக அவரை வெளியே அழைத்து வந்தபோது செய்தியாளர்கள், தொலைக்காட்சி கேமராமேன்கள் அவரை படம் பிடிச்சிருக்காங்க. இதை போலீசார் தடுத்திருக்காங்க. அதற்கு காப்பக நிர்வாகி வீரமணி, ஏன் அவங்கள தடுக்கிறீங்க, எனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும், நல்லா எடுத்து போடுங்க அப்படின்னு சிரிச்சபடியே சொன்னாராங்க. ஆபாச வீடியோ இந்த காப்பகத்தில் தங்கியிருந்த பெண்களில் சிலர் தங்களை நிர்வாணமாக ஆடவிட்டு நிர்வாகி வீரமணி ரசிப்பார் என்று வீடியோ வெளியிட முயன்றிருக்காங்க. இந்த வீடியோ வெளியாவதற்கு முன்பு சிலர் ஆசிரம நிர்வாகி அணுகி அதை வெளியிடாமல் இருக்க சில லட்சங்களையும் கொடுத்திருக்காங்க. அதற்கு மறுப்பு தெரிவித்த நிர்வாகி வீரமணி, எனக்கு வயதாகிவிட்டது, இந்த வீடியோ வெளியானாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, தாராளமாக வெளியே விடுங்க அப்படின்னு சொன்னாராம். பணம் தர மறுத்தவும் இருக்கிறாரு. இதனால் வீடியோ வெளியிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கோணத்திலையும் போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி தொல்லைகளில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்ட உடனே. ஸோ இவருக்கு எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலோடு இணைந்திருங்கள்.